நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுப்பப்பட்டார். அவர் உடல்நலம் பூர்ண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று நமது தொண்டர்களும் ரசிகர்களும், இவங்கெல்லாம் சாதாரண ரசிகர் கிடையாது, 80களிலிருந்து 85 88 கேப்டன் விஜயகாந்த் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இவங்கெல்லாம் பார்த்து வந்தவங்க தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்க ஷூட்டிங் போனாலும் அவங்கள சந்திச்சு போட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரி அவர்கிட்ட அதிகமாக சந்தித்து அவர்களோட ரசிகர் மன்ற தலைவராக இருந்து அவங்க கூட பயணித்த ஒரு மனிதர்கள் தான் இவங்க எல்லாருமே. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் மீது அளவு கடந்த அன்பு பாசம் உள்ளவர்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்போ சென்னையிலிருந்து கன்னியாகுமரி, கரூர், ஈரோடு, தருமபுரி, விழுப்புரம், அந்த மாதிரி உளுந்தூர்பேட்டை, இந்த மாதிரி எல்லா ஊர்களையுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காண்டி பிரார்த்தனை நிறைய நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ 2 நாள்களாக கேப்டன் அவர்களுக்கு பிரார்த்தனை எல்லா கோயிலையும் நடைபெற்று இருக்கிறது. அதுபோல் அன்னதானமும் வழங்குகிறார்கள். நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வீடு திரும்ப வேண்டும் என்று அவர்களுக்கு விளக்கேற்றி நெய் விளக்கேற்றுகிறார்கள் இந்த தொண்டர்கள். அதுபோல நிறைய விஷயங்களை நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை காண்டி ஊரண குணமடைய வேண்டும். கோயில்களில் நிறைய பிரார்த்தனைகள், மசூதிகள், பள்ளிவாசல்கள், சர்ச்சுகள்லாம் நிறைய பண்றாங்க. நம்ம இந்து கோயில்களிலும் நிறைய போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா ரசிகர்களுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பூர்ண குணமடைந்து வீட்டுக்கு வர வேண்டும், கேப்டன் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷம்னு எல்லோருமே எல்லா கோயில்களையும் பிரார்த்தனை தொடங்கின. அதுபோல் நம்ம கூட்டு பிரார்த்தனை நிறைய பண்ணி கொண்டிருக்காங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு. நம்ம தலைவர் விஜயகாந்த் தங்க தலைவர் வீடு திரும்பி நன்றாக வருவார். எத்தனை கோடி மக்கள்களோ பாருங்க நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பாலுக்கோளம் எடுத்து இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா தீவிர ரசிகர்கள். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்க பயணிக்கக்கூடியவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில். இந்த மாதிரி ஏகப்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க. இவங்க இந்த ஃபோட்டோவில் பார்க்குற எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கேப்டன் மீது அளவு கடந்த அன்பு பாசம் வைக்கிறவர். கரூரில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி எல்லோருமே கேப்டன் விஜயகாந்தின் உடல்நலம் ஆரோக்கிய பெற வேண்டி நிறைய கூட்டு பிரார்த்தனைகள், நிறைய கோயில்கள் வழிபாடுகள், அன்னதானங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இப்போ 2-3 தினங்களாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கூட்டு பிரார்த்தனை எல்லா மாவட்டங்களையும் நடக்கிறது. மிக சந்தோஷம், கேப்டன் நல்லநிலை பெற்று வருவார் என்று நாம் வேண்டுகிறோம்.